ஹலோ வணக்கம் வெல்கம் டு ராக்ஸ் உலகம் நான் உங்கள் ரக்ஷிதா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதுவும் டீப்பாக பார்க்க போகிறது கிடையாதுங்க ஜஸ்ட் ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் தான் இது சரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட பிளெஸிங்ஸ்னால லவ் அண்ட் சப்போர்ட்னால என்னோட பர்த்டேவை நான் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் யா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஜூலை 19th அதாவது என் பர்த்டே எப்படி போச்சு அப்படின்னு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் ஆ காத்தாலேருந்து ஆரம்பிக்கலாமா ஓகே காத்தால வந்து எழுந்துட்டு அதாங்க டெய்லி ரொட்டீனில் என்னென்னலாம் பண்ணுவோம் குளிப்போம் பல் தேய்ப்போம் இந்த மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீக்கிரம் முடிச்சுட்டேன் ஏன்னா எனக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தது ஸோ 8:30 ஆன்லைன் கிளாஸஸ் சரி எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கரெக்டாக ஆன்லைன் கிளாஸ்க்கு டைமுக்கு உட்காந்துட்டேன் உட்காந்தோடனே அது வந்து மத்தியானம் வரைக்கும் போச்சு ஆன்லைன் கிளாஸஸ் அஃப்கோர்ஸ் நடுவில் நடுவில் கொஞ்சம் பிரேக்ஸ் இருக்குது பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து அட் அ ஸ்ட்ரெச்சாக தான் போச்சு நான் வந்து எங்கே உட்காந்துனோ அங்கேயே தான் உட்காந்துருந்தேன் பிரேக்ஸ் கூட தான் நான் வெளில போகல பிகாஸ் ரெடியாக வந்து வாட்டர் பாட்டில் எல்லாமே நான் வந்து எடுத்துன்னு வந்துடுவேன் ரூம்க்கு ரூமில் தான் அட்டெண்ட் பண்ணுவேன் ஸோ இதுதாங்க என் ஆன்லைன் கிளாஸ் ரொட்டீன் ஆன்லைன் கிளாஸஸ் முடிஞ்சோடனே லஞ்ச் வந்து லைட்டாக சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் உட்காந்து பண்ண வேண்டியது இருந்தது அண்ட் இன்கேஸ் ஏதாவது இன்கம்ப்ளீட் ஒர்க்ஸ் இருக்கா அப்படின்லாம் நான் செக் பண்ணேன் அதெல்லாம் அப்படியே பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கே வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு ஏன்னா அசைன்மெண்ட்ஸ்ன்றது வந்து நம்ம டக்கு டக்குன்னு எழுதி அப்படியே காப்பி பண்ணுறது கிடையாது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு புரிஞ்சுண்டு அதாவது பேசிக்காக வந்து நம்ம எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஏன்னா நம்ம அசைன்மெண்ட்ஸ் எழுதும் போதே நம்ம கத்துண்டு எழுதணும்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து திரும்பி ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும் புக்கை படிக்கும்போது உங்களுக்கு வந்து அப்படியே புதுசாக படிக்கிற மாதிரி இருக்காது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறனால பொறுமையாக நிதானமாக வந்து எழுதினேன் ஸோ அசைன்மெண்ட்ஸ் வந்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வெளில போனேன் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக வெளில போனேன் முடிக்கலை பிரேக் எடுத்துகிட்டு வெளில போனேன் வெளில போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே தான் சர்ப்ரைஸ் காத்திருந்தது எனக்கு ஐடியாவே இல்லை பட் பார்த்தீங்கன்னா என் அம்மா அப்பா அண்ணா மூணு பேருமே லிவிங் ரூமில் உட்காந்துட்டுருக்காங்க அண்ட் லிவிங் ரூம் நடுவில் கேக் இருந்ததுங்க எனக்கு அது பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு சர்ப்ரைஸ் என்ன சொல்கிறதுனே தெரில அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஓ கேக்லாம் நம்மளுக்கு இருக்கே அப்படின்லாம் சந்தோஷமாக இருந்தது பிகாஸ் நான் கேக் கட்டிங் வந்து அவ்வளோ பண்ணது கிடையாது பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷமும் நாங்கள் செலப்ரேட் பண்ணோங்க பட் போன வருஷம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த மாதிரி எனக்கு கேக் ரெடி பண்ணுறாங்க சர்ப்ரைஸாக இருக்கணும்னு ரெடி பண்ணுறாங்க பட் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சிடுச்சு போன வருஷம் பட் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது எனக்கு அதே மாதிரி மூணு பேருமே அதாவது எங்கள் அம்மா அப்பா என்ன மூணு பேருமே பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல நீங்கள் கேட்கலாம் சர்ப்ரைஸ்லாம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கலாம் பட் ஆக்சுவலாக அந்த ஸ்டேட்டில் எனக்கு என்ன தோணுச்சோ அதை அப்படியே சொல்கிறேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க ஸோ கேக்லாம் வந்து கட் பண்ணியாச்சு கேக் கட் பண்ணிட்டு என்ன பண்ணும் எல்லாரும் ஒரு ஒரு பீஸ் எடுத்துக்கணும் அதுதான் இங்கேயும் பண்ணோம் செம்ம டேஸ்டியாக இருந்தது கேக் கேக் யார் ஆர்டர் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எங்கள் அண்ணா வந்து மீட்டிங்ஸ் வரிசையாக போகும் எங்கள் அண்ணாக்கு டெய்லி ஸோ அந்த மீட்டிங்ஸ்க்கு நடுவில் எனக்கு கேக் ஆர்டர் பண்ணி அவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே ரக்ஷிதா அப்படின்னு எழுத சொல்லி அப்புறம் அந்த கேக்கை வந்து வாங்கிட்டு வருதுலேருந்து தட் இஸ் ஆர்டர் தான் பண்ணாங்க வீட்டு வாசலில் வந்துடும் பட் என்னதான் இருந்தாலும் கீழே போய் வாங்கின்னு வந்து சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க அண்ட் மீட்டிங் வந்து ஒரு 2 minutes கொஞ்சம் லைட்டாக வந்து பிரேக் விடுற டைமில் அவங்க வந்து வந்துட்டு கட் பண்ணிட்டு திரும்பி வந்து போயிட்டாங்க ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஏன்னா வந்து எனக்கு வந்து எங்கள் அண்ணா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அவங்க வந்து எனக்கு கேக்லாம் வாங்கி தரத பார்த்தா இன்னும் ஸ்வீட்டாக இருந்தது அண்ட் அந்த மெமரிஸ் எப்போதுமே எனக்குள்ளதாங்க இருக்கும் அது என்றைக்குமே அழியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேக் கட்டிங் மட்டும் இல்லாமல் வேறு ஒன்றும் நடந்தது அங்கே வந்து இன்னொரு சர்ப்ரைஸை வந்து டக்குன்னு வச்சுட்டாங்க எனக்கு என்ன அந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க என்ன அப்படின்னா எங்கள் அப்பாவும் அம்மாவும் எனக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் கிஃப்ட் பண்ணாங்க ஸோ ட்ரெஸ்ஸஸில் என்ன அவ்வளோ பெருசா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் பட் எல்லாத்தோட பெருசு எங்கள் என் ஃபேமிலியோட லவ் உங்களோட விஷஸ் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தாங்க நான் வந்து கிஃப்ட்ஸ்லாம் எதிர்பார்க்கவே மாட்டேன் பட் அப்படியே இருந்தாலும் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் கிஃப்ட் பண்ணாங்க அதுவும் அந்த ட்ரெஸ்ஸஸோட கலர்ஸ் எல்லாம் என்கிட்ட இல்லாத கலர்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க முடிஞ்சால் வந்து நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்
ஸோ அது வந்து இன்னும் சந்தோஷமாக இருந்தது. நான் திரும்பி வந்து அசைன்மெண்ட்ஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன், பாதி முடித்தேன், திரும்பி நடுவில் பிரேக் எடுத்துனேன். பிரேக் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரேக் எடுத்துகிட்டு திரும்பி உள்ளே வரும்போது சட சட சடன்னு ஏதோ சத்தம், என்ன சத்தம் அப்படின்னு நம்ம மைண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தது. சரி திரும்பி வெளில போகிற சூழ்நிலை வந்துருச்சு. சரி திரும்பி வெளில போய் பார்த்தேன்னா, ஓ மை காட், ரொம்ப ரொம்ப ஹெவி ரெயினாக இருந்ததுங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, அவ்வளோ டக்குன்னு ரெயின் ஆரம்பிச்சிடுச்சு. எந்த சைனுமே இல்லை, இடி மின்னல் எந்த சைனுமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சுங்க. பா அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில. நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி ரெயினை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியில் வந்து உக்காந்துட்டு அம்மா வந்து சூடாக ஒரு கப் டீ போட்டு தந்தாங்க. ஸோ அந்த டீ குடிச்சுட்டு அந்த சீனரி அந்த ரெயின் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அது வந்து பெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் த பர்த்டேன்னு கூட சொல்லலாம். மழை வேற பெஞ்சது, சரி மழையும் சந்தோஷமாக இருக்கோ என் பர்த்டே நினச்சி அப்படின்லாம் நான் யோசித்தேன். ஸோ இது நடந்ததுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் மழை, சம மழை, அந்த இடி மின்னல் மழை எல்லாம் அப்படியே சர மாதிரியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அங்கேயே உட்காந்து என்ஜாய் பண்ண முடியாது இல்லையா. அதனால பால்கனியில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு டீ குடிக்கிற வரைக்கும் உட்காந்துட்டு திரும்பி ரூமுக்கு வந்துட்டேன். என்னடா ரூமில் தான் நீ அசைன்மெண்ட்ஸ் எழுதுவானா, நிறைய பேர் அப்படி தான் எழுதுவீங்க. பிகாஸ் வெளில எங்கேயா போய் உட்காந்தோன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் லிவிங் ரூமில் இல்லை ஏதாவது காமன் ஏரியாவில் உட்காந்தோன்னா நிறைய நாய்ஸஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நான் வந்து ரூமில் தான் எழுதுவேன், காம ரூமை லாக் பண்ணிட்டு நம்ம ஊர் நம்ம இடம் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிப்பேன். ஸோ இப்படி தாங்க என் பர்த்டே போச்சு. அண்ட் நைட்டு வந்து டின்னர் முடிச்சாச்சு. டின்னர் முடித்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் தட் இஸ் ஜூலை 19th என் பர்த்டேவை எப்படி நான் செலிப்ரேட் பண்ணேன், இப்போ நான் உங்ககிட்ட வாயால் சொன்னேன் இல்லையா, அதை அப்படியே என் பர்சனல் டைரியில் எழுதி வச்சிட்டேங்க. எதுக்கு டைரியிலலாம் எழுதணும், உன் மைண்டில் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைண்டில் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு மெமரபிள் மூமெண்ட், எப்போதுமே என் மைண்ட் விட்டு போகாது. என் லைஃப் முழுக்க இந்த நாள் கண்டிப்பாக என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். டைரியில் எழுதுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கேட்க மாட்டீங்க பட் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கேட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் த நாலேஜ் அபவுட் த லாங்குவேஜ் வளருங்க. பஞ்சா இருக்கோ, ஓகே நாலேஜ் அபவுட் த லாங்குவேஜ் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் தமிழில் எழுதுறீங்கன்னா சூப்பர், நான் இங்கிலீஷில் தான் எழுதுவேன். அந்த லாங்குவேஜ் பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். எங்கே வந்து நீங்கள் வந்து வொக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகுங்க, அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வராமல் நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணும். நீங்கள் எழுத எழுத தான் உங்களுக்கு வந்து புரியும். இன்கேஸ் ஃப்யூச்சரில் இதே டைரியை நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஓ இந்த மாதிரிலாம் நம்ம எழுதியிருக்கோம்ல, சே இது வந்து நம்ம மறந்துட்டோமே, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம அந்த பேஜை புரட்டி பார்க்கும்போது தன்னால் நம்ம கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டுங்க. அந்த மெமரிஸ்லாம் திரும்பி நம்ம ரிகலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரி. கண்டிப்பாக நம்ம எழுந்தது அந்த டைரியை விட்டு எங்கேயுமே போகாது, நீங்கள் டைரியை சேஃபாக வச்சுருந்தீங்கன்னா. அதனால தான் நான் வந்து ஒரு பர்சனல் டைரி மெயின்டைன் பண்ணுவேன், யாருக்கிட்டேயும் அந்த டைரி காமிக்க மாட்டேன். பிகாஸ் என் மெமரிஸ் என்னோட எப்போதுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்து டைரி எழுதாதவங்கன்னா பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் ரெண்டு லைன் உங்கள் டைரியில் எழுதுங்க, அந்த நாள் எப்படி போச்சு. அப்போது இதே நாள் வந்து நீங்கள் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 19th நான் எழுதி வச்சிட்டேன், இதே ஜூலை 19, 2022 நான் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒன்று நடந்ததில்ல, செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததில்ல, இப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோம்ல அப்படின்னு மைண்டில் தோணும். ஸோ இதுதாங்க, இப்படி தான் என் பர்த்டேவை நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஆக்சுவலாக ஒரு வ்ளாகாக தான் எடுத்து போடலான்னு இருந்தேன், நான் வந்து அது இப்போ வந்து யோசிக்கிறேன், வ்ளாகாக போட்டிருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிறேன். பட் அந்த இடத்துல அவ்வளோ சர்ப்ரைஸஸ்க்கு நடுவில், அவ்வளோ ஹாப்பினஸ்க்கு நடுவில் கண்டிப்பாக எனக்கு வ்ளாக் எடுக்கணும்னு தோணலைங்க, அதை என்ஜாய் பண்ணணும்னு தான் தோணுச்சு. சரி வந்து நம்ம அட்லீஸ்ட் அந்த வ்ளாகை காமிக்கலைனாலும் உங்ககிட்ட என்ன நடந்தது அப்படின்னு ஷேர் பண்ணலான்னு தான். ஆனால் இவ்வளோ கிஃப்ட்ஸ்க்கு மத்தியில், இவ்வளோ சர்ப்ரைஸஸ்க்கு மத்தியில் கண்டிப்பாக உங்களோட விஷஸ், உங்களோட பிளெஸிங்ஸ், என் ஃபேமிலியோட லவ் அண்ட் சப்போர்ட், என் ஃபேமிலியோட பிளெஸிங்ஸ் எல்லாமே தாங்க பெருசாக தெரிஞ்சது. எந்த கிஃப்ட்ஸுமே எந்த சர்ப்ரைஸஸுமே பெருசாக தெரியல. ஸோ திரும்பியும் என்னை விஷ் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, சில பேர் கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. ஆக்சுவலாக வந்து நான் அதெல்லாம் திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தேன், யார் யாரெல்லாம் கால் பண்ணுறாங்கன்னு நான் திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த கால் லிஸ்ட்டில் போயிட்டு, என்ன அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், எனக்கு இதுக்கு மேலே பேச தெரியலங்க, பேச வரல. ஸோ
எஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சும்மா ஒரு கேஷுவல் கான்வர்சேஷனாக தான் போயிருக்கும். ஏன்னா நம்ம வர்ச்சுவல் மோடில் இருக்கிறனால உங்களை வந்து நேரடியாக பார்க்க முடியல. பட் கண்டிப்பாக தயவுசெய்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வந்து நான் மேலே 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 என்னென்னலாம் உங்களுக்கு சூப்பராக கொடுக்க முடியுமோ என் பெஸ்ட்டை தான் நான் கொடுத்துக்கிட்டு வரேன்னு நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைக்ஸ் வந்து போடுங்க. என்னடா வந்து எல்லா யூடியூபர்ஸும் கேட்கறது தான், பட் எனக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரக்டாக பேசுறது கிடையாது. உங்கள் லவ் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்ஸ்லேருந்து தெரிய வரும், வியூஸ்லேருந்து தெரிய வரும், சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து தெரிய வரும். அதனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எல்லா வீடியோஸ்க்கும் நான் சொல்கிறது தான். இந்த வீடியோவில் நான் என்னத்தை தான் கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ இல்லைங்க, நான் வரப்போகிற வீடியோஸ்க்கும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் தயவுசெய்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு எதாவது பிடிக்கலைன்னா ப்ளீஸ் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நான் என்னை திருத்திக்கணும். இந்த ஃபீல்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப புதுசு. அதனால் எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் இன்ட்ரோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். சரிங்க, நான் வந்து டக்குன்னு முடிச்சிடுறேன். ஏன்னா உங்கள் டைமை நான் அவ்வளோ வேஸ்ட் பண்ண விரும்பலை. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரக்ஷிதா. நன்றி, வணக்கம்.